ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு தான் யோசிச்சுட்ருப்பீங்க. அதுவும் நம்ம வந்து உட்காந்துட்டுருக்க லொக்கேஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் உட்காந்துட்ருக்கோம். ஆமாம், நம்ம இது வந்து அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பெட்ரூம். நம்ம தீபாவளிக்கு ரெடி பண்ணோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கோஸியாக ஜனலோரமாக உட்காந்து வேடிக்கை பார்க்குற அந்த ஸ்பாட்டில் தான் நான் உட்காந்துட்ருக்கேன். ஸோ வெளியே பார்த்தீங்கனாலே தெரியும், இன்னும் நிறைய ஸ்னோ தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் இருட்டுறதுக்குள்ளே நாங்கள் வந்து ஷாப்பிங் போகலான்ருக்கோம். அதுவும் இந்த ஸ்டோர் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம போய். ஸோ அந்த ஸ்டோருக்கு தான் போக போகிறோம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும். வர்ஷினி கேலரி அப்படின்றவங்க வந்து நமக்காக பியூட்டிஃபுல்லான ஜுவல் செட், அதுவும் அவங்க நியூ ஜெர்சியில் தான் இருக்காங்க, நமக்கு அமைச்சிருக்காங்க. அவங்க நிறைய வச்சுருக்காங்க, சூப்பர் சூப்பர் மாடலில் வச்சுருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் வாங்குங்க. அதுவும் அவங்க நியூ ஜெர்சியில் இருக்காங்க. நியூ ஜெர்சியில் மட்டும் அவங்க சேல் பண்ணுறதில்ல, ஷிப்பிங் எல்லா இதுக்கும் பண்ணுறாங்க, அதாவது ஆல் ஓவர் யூஎஸும் பண்ணுறாங்க. மோர் ஓவர் அவங்க இந்தியாலேயும் சேல் பண்ணுறாங்க, அதாவது இவங்களும் அவங்க சிஸ்டரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இது வந்து ஹேண்ட்மேட். ஃபஸ்ட்டு இதை நான் ஓப்பன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ நமக்கு அழகாக ஒரு குட்டி நோட் அமைச்சிருக்காங்க, டியர் ஸ்வேதா, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு அமைச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ரம்யா. இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேடாக பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டு ஜுவல்லரி செட் இருக்குது. ஸோ ஒரு ஜுவல்லரி செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஸோ தட் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆர்டர் பண்ண ஜுவல்லரி செட்டை வெளில எடுத்துறேன். இதுதான் அந்த ஜுவல்லரி செட், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது வந்து டெரக்கோட்டா. ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. இதில் வந்து ரெட் வித் கோல்டன் இதோட வச்சுருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்க மாதிரி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை போட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இயரிங்கும் கொடுத்து விட்ருக்காங்க. அவ்வளோதான், நான் செயினெல்லாம் போட்டுட்டேன். ஸோ கம்மல் தான் போட்டுட்ருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நெக் பீஸ் அண்ட் இயரிங் அமைச்சிருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆக்சுவலி அழகாக மேட்ச் ஆகுது. அதுவும் இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ்ட் இதுவாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இன்னும் கூட டைட் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ நம்ம எவ்வளோ அழகாக க்ளோஸ் இதுவாக நெக்காக இருக்கிற, இன்னும் வந்து நம்ம இப்படி கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை வந்து சோக்கர் மாதிரி கூட இன்னும் டைட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அழகான ஒரு நெக் பீஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து சாரிக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த சுடிதாரோட சாரிக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு சுடிதாருக்கும் நல்லாயிருக்கு. நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை இன்னும் கேட்டால் எனக்கு ப்ரிட்டியாக தெரிகிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நானே இப்போ தான் போட்டு பார்க்குறேன், முதலே போட்டு பார்க்கல, ஜஸ்ட் மேட்ச் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இன்னொரு டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ அண்ட் க்ரீன் கலர் பாருங்களேன். இது வந்து ஜிம்கி டைப்பு. ஸோ நான் இதை வந்து ஸ்டட் மாதிரி வாங்கினனால இதை ஜிம்கி ஸ்டைலில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஜிம்கி ஸ்டைல் வாங்கினேன். இது வந்து செயின் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து லாங்காக வரும், அதாவது நம்ம போட்டோன்னா ஆரம் மாதிரி வரும். ஸோ இதுவும் டைட்டன் பண்ணிக்கலாம், ரொம்ப டைட்டன் பண்ண முடியாது, ஸோ கொஞ்சம் லைக் ஆரம் ஸ்டைல் தான் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல் போயிட்டுருக்கு, அதாவது இது வந்து ஃபுல் நெக் செட்டு தானே. ஸோ பெண்டன்ஸ் மட்டும் இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பெண்டன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்டன்ஸ் செட் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெண்டன்ஸ் வந்துட்டு பெண்டன்ஸ் செட்ஸ் வந்து இப்போ சேல் போயிட்டுருக்கு. அதாவது ஒன்று வந்துட்டு $7, ரெண்டாக வாங்கினா $10. ஸோ டெரக்கோட்டா ஹேண்ட்மேட், அதுவும் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி, எனக்கு தெரிஞ்சு இது சூப்பரான சேல் தான். நம்ம வந்து இப்போது ஆரம்பிச்சிச்சு, இப்போக்குள்ள நம்ம கிளம்பணும். வாங்க நம்ம ஷாப்பிங் கிளம்பலாம். ஸோ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கியா தான் போயிட்டு இருக்கோம். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியா. எவ்வளோ வருஷம் கழிச்சு வரீங்க ஐக்கியாக்குள்ள? $500.
சமைக்கலாம் That's not a headphone, silly. Not here, it's in the living room. That's not a decoration, Marila. Yoda Mother? Yoda Mother? Cheap metal plant, Marila. It's a wow. Other than separate, separate. The holder, either on the tip, $15. Basket, bracket, other one, $5. We have another bedroom here. It's a doll house. Get in. என்ன ராது கிளவுட் மாதிரி இருக்கு பாரு அந்த லைட்டு ஆன் பண்ணு டிங் டிங் எங்க இருக்கு இந்த வீடா பூசா இருக்குல்ல இந்த வீடு முன்னால போய் வாக் கொடு டூர் கொடு உள்ள கூப்பிடு வீட்டுக்குள்ள வெல்கம் வலது கால் எடுத்து வச்சு போங்க ஸோ இதனுடைய விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா $990 அதாவது எல்லாமே சேர்த்து எல்லாமே இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லா ஐட்டமும் $900 நல்லா இருக்கா இந்த கவுச்சு மெஸ்ஸா அதான் இதுல வந்து லிவிங் ரூம் கிச்சன் டைனிங் ரூம் கிச்சன் அழகா இருக்கு கிச்சன் அண்ட் டைனிங் ரூம் லிவிங் ரூம் மெஸ்ஸியா வச்சிருக்க மாதிரி இருக்கு கிச்சன் அண்ட் டைனிங் ரூம் செட்டப் நல்லா இருக்கு கிச்சன் நல்லா இருக்கு இல்லப்பா டபுள் சிங்கோட
இவனுங்கலாம் உள்ள சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா கேக்குதா யா எவ்வளவு 30 டாலர் இந்த டேபிள் டாப் பாருங்களா அழகா இருக்கு இந்த கிளாஸ் டாப் இங்க ஒரு சிங்க் இருக்கு இந்த ஐலண்ட்ல இல்ல அப்புறம் அதே மாதிரி அங்க ஒரு பெரிய சிங்க் இருக்கு சாம பெரிய சிங்க் கிச்சன் நல்ல பெருசா இருக்கு பட் ஆனா இது ஸ்டுடியோ லேஅவுட் தான் இல்ல ஜாலியா படுத்துட்டு டிவி பார்க்கலாம் ஒரு அப்படியே எடுத்துட்டு ஐ திங்க் தூக்கணும் இதெல்லாம் வந்து ஃபுல்லா சேர் இருக்கிற ஏரியா கிருஷ்ணா அனிஷ் வந்து அந்த ராக்கிங் சேர்ல விளையாட்டு கவுச்சுக்கு பின்னாடி முதல்ல வந்து இது வச்சிருந்தோம் அது பேர் என்னது ஒரு பிளாக் டேபிள் வச்சிருந்தோம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த டேபிள் வந்து இப்போ நம்ம வந்து பியானோக்கு மாத்திட்டோம் ஸோ பியானோ டேபிள்லாம் செக் பண்ணும் பயங்கர எக்ஸ்பென்சிவ் மேபி வேற எதனா ஒரு டேபிள் கிடச்சிருந்தா பியானோக்கு வச்சுட்டு அந்த மாதிரி மாட்டிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி குருவிக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் கிடைக்குதான்ட்டு நம்ம குருவிக்கு அதாவது ஸ்டாண்டு தான் இந்த சென்ஸ் இந்த மாதிரி ஏதோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வால் கிளாக் போட்டிருக்காங்க $2 நான் வால் கிளாக் பார்த்ததே இல்லை கரெக்டாக ஒரு தட்டு மாதிரி இருக்குது தட்டில் ஓட்ட ஓட்டையாக எல்லாம் நம்பர்ஸும் போட்டு வச்சுருக்காங்க இது வந்து இன்னொரு அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாதிரி கோசியாக என்ன பண்ணிட்டு இருந்ததுங்க ரெண்டும் $13 சண்டே வந்துட்டு சமைக்கும் போது சதீஷ் வீட்டில் இருப்பார் அந்த டைமில் எதுனா வந்து ஃபோனில் வச்சுட்டு நான் பாட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் தான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த ஃபோன் ஸ்டாண்ட் ஐபேட்லாம் இல்லை ஃபோன் ஸ்டாண்ட் பார்த்துட்டு இருக்கேன் அந்த பெஞ்ச் நல்லா இருக்குல்ல ஷூ பெஞ்ச் மாதிரி வாங்கலாம் நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம் செட்டில் ஆயிடுச்சுங்க இந்த ஏ டு ஜி $20 தான் நல்லாயிருக்கு புக்ஸ் இருக்கிற மாதிரி புக் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி ஆனால் பிளைனாக இருக்குது மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் அதை நான் பார்க்கலாம் வீடியோ எண்டில் நாங்கள் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் என்னாச்சு அவர்கிட்ட தான் ஷேர் இருக்கு இல்லையா அது இவ்வளோ தூரம் தான் வந்தோம் அவங்க வாங்கிப்பாங்கடா அவங்க நம்ம கிட்ட வந்துட்டு உதயம் அவங்க நம்ம கிட்ட வந்து ஒரு ஐட்டம் வாங்க சொல்லியிருக்காங்க அந்த ஐட்டம் கிட்ட போயிட்டு நான் என்ன ஐட்டம்ன்றது சொல்றேன் தெரியலப்பா எப்படி ஆட்டி ஆட்டி கீழே தெல்றாத ராவணன் ஏ கிரிஷ் 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 இறங்க போற சரி அனிமா இறங்க பாக்கலாம் குச்சி இறங்கிடுச்சுப்பா என்னடா
கடவுளே பாத்து பாத்து அணி பாத்து அணி அதுல ரிஸ்க் என்னப்பா ஓ மை காஷ் ஐ டோன்ட் லைக் திஸ் கிச்சன் சொல்லிட்டீங்க சும்மா பார்க்க நல்லா இருக்கும் ஆக்சுவலி நல்லா இருக்கும் பார்க்க ஆனா தெரியல எனக்கும் பிடிக்கல கலர் பிடிக்கல பச்சை பச்சையல்னு இருக்க மாதிரி இருக்கு கிருஷிக்கு வந்து கிரீன் ஃபேவரட் என்ன மேம் ரொம்ப பணக்காரங்க வீடுலாம் இப்படி தான் இருக்கு பணக்காரங்க வீடுலாமா யா ஸோ இது வந்துட்டு அட்டாச்சு மாதிரி பார்த்தீங்களா ஃபுல்லாக இது கிச்சன் ஏரியா வந்துட்டோம் நம்ம இது டோட்டல் எவ்வளோலாம் முதல்ல போடுவாங்க இப்போ போட்டிருக்காங்களா அப்பா இந்த டோட்டல் கிச்சனுடைய விலை வந்து 8,831 சரி ஓகே இது அட்டாச்சு இது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் லாண்ட்ரி ஏரியாவா வாட்ஸ் திஸ் பிளேஸ் லாண்ட்ரி ஏரியா மாதிரியா பேண்ட்ரியா ஓகே ஓகே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அங்கே வச்சுட்டு நம்ம அதை எடுத்து வைக்கிறதுக்கே சொம்பேத்தனமாக இருக்கும் நம்ம ஒரு வாடி நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி டோருக்குள்ளே வச்சுட்டு எடுக்கலான்ட்டு அதை எடுத்து வைக்கிறதுல நான் எனக்கு எனக்கு சொம்பேறித்தனம் நான் மற்றவங்களுக்கு சொல்ல எனக்கு சொல்கிறேன் இது கேபினட்டோட விலை வந்துட்டு $610 என்ன குட்டி பண்ற அதுல ஏற ட்ரை பண்ணுது அது கரெக்ட்டா இது பாம்ப செட் இது ஹ மாம் செல் ரவாஸ்ல ஏறா இங்க பார் இது யா கேர செட் ஆன் தி வர் இந்த சார் உடைய வேல வாட் ஒரு சாரா இல்ல ஏறா $109 ஓ பா இந்த சார் உடைய வேலையா ஒரு சாருடைய விலை $109 மாம்ஸ் கம்ஃபர்டபுளாகவே இல்லையா இது ஹைட்லாம் ஏற்றிக்கலாம் இருக்குங்களா ஸோ இந்த கிச்சனுடைய விலை வந்து $13,000 $13,000 ஸோ நம்ம ஊர் பணத்துக்கு 100,000 ரூபா கிட்ட வந்துடும் இதுலேயும் டபுள் பர்னர் இருக்கு இது நம்ம வீட்டில் சரி 100,000 இல்லை 10,000 ரூபா அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் சின்ன ஃப்ரிட்ஜ் தான் நம்ம டோரல யா அம்மா ஓ பேண்ட்ரி எல்லாமே ஓகே $13,000 ரொம்ப அதிகமாச்சு இந்த கிச்சனுக்கு $20 அது இந்த கிச்சன் வந்து $5,000 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏய் இது இல்லாமல் தானே கேஸ் அதெல்லாம் எதுவும் இல்லாமையா இல்லை அதோட சேர்த்தா கவுண்டர் டாப்பு எக்ஸாஸ்ட் ஃபேனு குக் டாப்பு டிஷ்வாஷரு எல்லாம் சேர்த்து தான் ஃப்ரீசரு ஃப்ரிட்ஜு டேபிளு எல்லாத்தையும் சேர்த்து பரவாயில்ல எல்லாத்தையும் சேர்த்து வந்து $5,000 அந்த ஷெல்ஃபு $4,000 நல்லா இருக்குப்பா இது ரொம்ப அழகா இருக்கு அதை விடவும் பெருசு பெருசா இருக்கு கம்மியாவும் இருக்குல்ல அனி சீரியஸா என்ன நீ பண்ற கை வளைஞ்சிட்டு இருக்கியா வா அலமி முடிச்சுட்டு வா கிளம்பலாம் வீட்டுக்கு இது எல்லாமே வந்து ஸ்மால் ஐட்டம்ஸ் எல்லாம் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் ஆமா ஆமா இந்த தொட்டி ஏற்கனவே நம்ம வச்சுருக்கோங்க செடி வச்சுருக்கோம் ஆக்சுவலாக ஸ்டாண்ட் அடித்து செடி வச்சுருக்கோம் இதனுடைய விலை வந்து $4 இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டோர் பேட்டியோ ஸோ இது டோட்டலாக வந்து அவுட்டோர் ஐட்டம்ஸ் தான் இருக்குது ஸோ அந்த பேட்டியோ லுக் எஃபெக்டுக்காக நம்ம மாடி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கனாலே தெரியும் ஏ இதாக இந்த தொட்டி தான் இந்த இது எவ்வளோவா $13 வந்து இந்த பேட்டியோ இதுல ஹேங் பண்ற மாதிரி சரி நம்ம கீழே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அவுட்டோர் பேட்டியோ சேர்ஸ் வந்துட்டு இது $120
நமக்கு அது தேவையில்லை ஏன்னா மூணு சேர் இருக்கு. இந்த இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரிங் போடுற மாதிரி, ஃப்ளோரிங் நீங்கள் விலை எவ்வளோன்னு போடலை, நல்லாயிருக்கு. சரி நம்ம கீழே அங்கே எவ்வளோ இருக்கும்னு பார்ப்போம். எங்கே போயிட்டாங்க இவங்க? என்னாச்சு? ஒரு பெட்ரூம், இங்க ஒரு பெட்ரூம், கபோர்ட், லைட் லாம்ப் எல்லாம். குளிச்சிட்டீங்களா? வாங்க கிளம்பலாம். அதுக்கப்புறம் இது ஒரு மாடல். அதுக்கப்புறம் இது பாருங்க, 535K ஒரு 535K இந்த பெட்ரூம் கிரியேட் பண்ணலாமா, கிட்ஸ் பெட்ரூம். இது டோட்டல் இது வந்து 535, பரவாயில்ல. அதுக்கப்புறம் இது ஒரு கிட்ஸ் பெட்ரூமு, இது எவ்வளோன்னு போடல ஆக்சுவலி. ஸோ இது டோட்டலாக இது ஒரு அழகாக கிட்ஸ் ஏரியா, ஃபுல்லாக கிட்ஸுடைய செஷன்லாம் இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து ப்ளே ஏரியா இருக்கும், அதை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னாச்சு, கிடைக்கலையா? சரி வாங்க அப்போ போகலாம். ஸோ இது மார்க்கெட் பிளேஸ், அதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த பேனுடைய விலை $3.49. அதுக்கப்புறம் இந்த பெரிய பேனுடைய விலை $10. அதுக்கப்புறம் எல்லாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ பாருங்க பாருங்க, ஒரு பெரிய டாய்த்துக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த பாத்திரமுடைய விலை வந்து $13. இது வந்து ரெண்டு பாத்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம எதுவும் வாங்க போகிறதுனா பாத்திரம் நிறைய இருக்குது. நான் ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு எங்கிட்ட இருக்க பாத்திரம் டூரெல்லாம் காமிக்கிறேன். அவ்வளோ இருக்கு. இந்த மாதிரி டாச் ஓவன் தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம் இதனுடைய விலை எவ்வளோ, $34. இந்த இதுதான் நாங்கள் வந்து உதயாக்கு வாங்க வந்திருக்கோம். இது வந்து இங்கே இல்லையா, aisle 42 bin 19 இருக்கோம். ஸோ $25 இதுதான் நம்ம வாங்க வந்திருக்கோம். அவங்க நமக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. ஸோ இதுதான் அது, நம்ம போய் எடுக்க வேண்டியது தான். துணி காய வைக்கிற ரேக் அது ஆக்சுவலாக இதுதான். ஆல்மோஸ்ட் வெளில வந்தாச்சு, அவுட்டோர் ஏரியா கிட்ட தான் இருக்கும். ஸோ சும்மா அடே ஒரு கிளாஸ் இருக்கு. என்ன பார்த்துட்டு இருக்காரு, என்னாச்சும்மா? இந்த ஃப்ளோரிங் ஆனா நல்லா ஃபிளாட்டா இருக்கு. நல்லா இருக்கு இது. $12.99 for 8 pants some of those. உதயா உங்களுக்கு வாங்க வேண்டிய ஐட்டமுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றத நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் பொறுமையாக காமிக்கிறேன். ஸோ இதுதான் உதயா உங்களுக்கு நம்ம வாங்கின ஐட்டம். சரி ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ நாங்கள் ஐக்கியாவில் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஏரியாவில் தான் நிற்கிறோம். பீட்சா வந்து ஒரு ஸ்லைஸ் வந்து 1.75, வெஜ்ஜி டாக் 75 cents, சினமன் ரோல் வந்து $1. இது மூணுலேருந்து தான் நாங்கள் எதனா ஒன்று வாங்கலாம்னு யோசிச்சுட்ருக்கோம். இல்லைன்னா ப்ரெட்ஜல் 150 ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். இதோ நம்மளுடைய பீட்சா எல்லாத்தையும் அழகாக வந்துட்டு ஒரு ஒரு பிளேட்லேயும் வச்சு மூடி கொடுத்துட்டாங்க. நம்ம காரில் தான் உட்காந்து சாப்பிடணும். வாங்கடா போகலாம். ஒரு ஆர்கானிக் செரி ஜூஸ் ஆடுது சாமிடா. பீட்சா பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, சூடாக இருக்குது.
பிளேட்ல வச்சுட்டு காண்டாக்டே இல்ல, அவங்க பாட்டு நாங்க எவ்வளவு சொல்றோமோ வச்சுட்டு பேக்ல வச்சுட்டு ஓரமா வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் நமக்கும் காண்டாக்டே இல்லை. ஸோ சேஃப் டு ஈட், சூடாக வேற இருக்கு. பிளேட்ல வச்சுட்டு அதுக்கு மேலே இதை போட்டு அப்படியே மூடி கொடுத்துட்டாங்க எல்லாருக்குமே, ஆளுக்கு ஒன்று ஒன்று. ஸோ இந்த மாதிரி நாலு பிளேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இல்லை அதுவும் பெரிய பீஸாவாக இருக்கு, வேர்த் தான். 179 179 இது ஓகே தான். ஸோ ஐக்கியாவில் என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் தாங்க வாங்கணும். இது மெயினாக வந்து இந்த பியானோ வைக்கிறதுக்காக வாங்கணும். நமக்கு பியானோ இருந்தது பார்த்தீங்களா, அது வந்து கவுச்சுக்கு பின்னாடி இருக்க ஷெல்ஃபை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வச்சுருந்தோம் அம்மா இருக்கும்போது, வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பியானோ வச்சோம். ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா, புக் ஷெல்ஃபும் இருந்ததா. ஸோ சேரை போட்டு நமக்கு இது பண்ணும்போது கால் இடிச்சுது. ஸோ அதனால் எங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வாங்கினோம். அதே இது வந்து என்னென்னா, கிளியரன்ஸ் செஷனில் கிளியரன்ஸ் வந்து ஐக்கியாவில் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கியா கிளியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே நியூஜெர்சியில் எல்சபெத்துன்னு சொல்லி ஒரு இடம், அதுவும் பரமஸ் ரெண்டு இடத்துல இருக்குது ஐக்கியா. ஸோ ரெண்டு இடத்துலையும் கிளியரன்ஸ் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே யாரானா வாங்கிட்டு போயிட்டு ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா அதை தான் கிளியரன்ஸில் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப சேலில் இருக்காது, ஓரளவுக்கு நல்லாவே சேலில் இருக்கும். அது வந்துட்டு அசம்பிள்டாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு அசம்பிள் பண்ண வேண்டாம். ஐக்கியாவில் வந்து ரிட்டர்ன் வந்து 1 இயர் வரைக்கும் அலௌடு. ஆனால் இந்த மாதிரி கிளியரன்ஸில் எடுக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் ரிட்டர்ன் அலௌடே இல்லை. ஸோ நாங்கள் இதை கிளியரன்ஸில் தான் எடுத்தோம். ஸோ ஏற்கனவே அசம்பிள் பண்ணி வச்சுருந்தாங்க. இது மேலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இது மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம பியானோ இருக்கனால தெரியல. ஸோ கீழே வந்து நாங்கள் சும்மா இப்போ சாஃப்ட் ஆய்ஸ் அடுக்கி வச்சேன், இந்த பசங்க அப்படியே திருப்பி தூக்கி உள்ளே போட்டிருக்கானுங்க. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாகவே பியானோ புக்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டா நம்ம அங்கே பார்த்தோம், சூப்பரான புக் ஏன்ஸா. ஸோ புக்குக்கு ரெண்டு சைடும் வச்சுட்டோன்னா நம்ம வந்து புக்ஸ் வந்து விழாமல் இருக்கும். அதுக்காக இப்போதைக்கு நான் இங்கே வச்சுருக்கேன். மேபி வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணணும், அந்த அது ஏவும் ஜியும் தெரிகிற மாதிரி இப்போதைக்கு ஆக்சுவலி தெரியல. நான் பின்னாடி எடுத்து வச்சுட்டேன். ஸோ மேபி ஃபியூச்சரில் இடம் மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டிங் லைட் வாங்கினவங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்டிங். ஸோ இதை நம்ம திருகணும்னா மேலேயும் கீழேயும் மட்டும் போகும். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைட்டு தான், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாகலாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து இது தான் வாங்கினோம். இது வந்து விலை எவ்வளோன்னு நான் சொல்லவே இல்லை பாருங்கள், அது கிளியரன்ஸில் எடுத்ததையும் இதையும். ஸோ இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $25. ஸோ இதனுடைய வேலை நான் சொல்லவே இல்லை. இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. $149 கிளியரன்ஸ்னால தான் இந்த ரேட்டுக்கு கிடச்சிது. மேபி ஃப்ரெஷ் இது வந்து இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். அந்த புக் ஹென்ஸ் வந்துட்டு விலை கம்மி தாங்க, $15. அதுக்கப்புறம் இருங்க காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டேபிள் வாங்கினோம். இது வந்துட்டு பேர்ட்ஸுக்காக, அதாவது அந்த உள்ளே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த டேபிளுடைய மேட்சிங் டேபிள் தான். மேலே பார்த்தீங்கனாலே இதுவும் தெரியும், கிளாஸ் இதுக்கும் இருக்குது. இதுவும் கிளியரன்ஸில் தான் நாங்கள் எடுத்தோம். இதுவும் அதே வேலை தான் ஆக்சுவலாக. இது வந்து இது ஆக்சுவலாக ஒரு காஃபி டேபிளாக இல்லை என் டேபிளான்னு தெரியல. ஸோ இது செம்ம ஹெவிங்க, ரெண்டுமே செம்ம ஹெவியாக இருந்தது. அந்த புக் எண்டே பயங்கரமாக ஹெவியாக இருந்தது. ஸோ இது வந்து பேர்ட்ஸ் கக். இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. பை. Hey, what is it?